ஏண்டோஸ் விவாஸ்க மியூசிக் டைரக்டர் செல்வ கணேஷ் வணக்கம். இது வந்து இப்போ நம்ம நின்றுக்கிறது வந்து போதை என்கிற ஷார்ட் ஃபிலிமோட ஆடியோ ரிலீஸ் லான்ச்சில் இருக்கும். ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆடியோ லான்ச்ன்றதே ஒரு புது கான்செப்டாக இருக்கும் உங்களுக்கு கேட்குறதுக்கு. வி வாண்ட் டு டூ இட் இன் அ பிகர் மேனர். ஐ திங்க் திஸ் இஸ் அ ஃபஸ்ட் டைம் வேர் வி ஆர் டூயிங் இட். பிசிஎஸ்எம் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். அதோட ஃபஸ்ட் வெஞ்சர் தான் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் போதை. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து டிரெக்ட் பண்ணுங்கிற ஆசை, படம் முழுநீள படம் டைரக்ட் பண்ணணும்னு ஆசை, பட் பயம், ஒரு பயம் இருந்தது. அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இந்த ஷார்ட் ஃபிலிம். கூடிய விரைவில் ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுவோம். இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஆரம்பித்ததுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரீசன் வந்து நான் வெனிலா கபடி குழு பண்ண அப்புறமா ஒரு நாலு படம் பண்ணின அப்புறமா நிறைய படங்கள் கதைகள் கேட்டேன் நிறைய டிரெக்டர்ஸ் கிட்ட. அவங்க வந்து கதை சொல்லிவிட்டு அந்த படம் வெளில வராத ரீசன் நிறையா இருக்கலாம், நிறைய பேருக்கு அதை வந்து வெளில வரலை, அந்த மாதிரி உள்ள ஒரு டிரெக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு ஓப்பனிங் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். நிர்ணயம்னு ஒரு படம் இப்போ தயாரிச்சுன்னு வந்துருக்கோம். அந்த படத்தோட டிரெக்டர் ஸ்ரீ சரவணன். இந்த படம் வெளில வரும் கூடிய சீக்கிரம். அப்போது இதே ஆடியோ லிஸ்ட்டில் பிசிஎஸ்எம் என்ன பண்ணுறோம், கூடிய இன்னும் நெக்ஸ்ட் எங்களோட என்ன வெஞ்சர்ஸ்லாம் என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஐ வில் பி ஆன் த வந்து பார்க்கறத என்ன பண்ண போறோம் என்னங்கிறதே தெரியல. அவர் பேர் கூட எனக்கு சொல்ல வராது. அவரை பத்தி கோபால் அனௌன்ஸ் பண்ணார், முத்து மாணிக்கம்ங்கிற பாட்டை இது பண்ணார். அந்த பாட்டு எனக்கு நான் கேட்டதுலேருந்து எனக்கு இன்னைக்கும் ஒதுக்கி ஒழிச்சுட்டு இருக்கு அந்த பாட்டு. அது எனக்கு பிடிச்ச பாட்டு. அது யார் எது பண்ணா எனக்கு இப்ப தெரியல. இப்பதான் அவர் சொன்னப்பறம் தான் எனக்கு இது இதை பத்தி இப்போ புரிஞ்சிட்டேன். இன்னைக்கு ஆரம்பம் ட்ரம்ஸோடு ஆரம்பிச்சிருக்கான். அது ரொம்ப உழைச்சி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் இது. அதுக்கப்புறம் நான் என்னதாமோ பேசணும்னு நினச்சிட்டு எல்லாம் மறந்து போடுச்சு. இன்னைக்கு படம் என்ன பண்ண போறா என்னங்கிறது எனக்கு ஒன்றுமே முன்னாடி தெரியாது. என் பையன் செல்வ கணேஷன் இது மாதிரி ஆரம்பிக்கப்படுறேன்னா சரி பெரியவா மேலே பாரத்தை போட்டு ஆரம்பி நடக்கும். உண்மையாக நம்ம என்ன செஞ்சாலும் அது உண்மை உழைப்புக்கு பல நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். சார் சொன்ன மாதிரி அவர் மியூசிக் ஆகி இப்போ வந்து ப்ரொடியூசர் ஆகி இப்போ இதுவாக வந்திருக்கார். இந்த படத்தோட கருத்து வந்து சொன்னதுலேருந்து பார்த்தா ஒரு உண்மையாக நல்ல இதுவாக இருக்குங்கிறது அவர் சொன்னதுலேருந்து நான் புரிஞ்சிட்டேன். இது நல்லா மேலும் மேலும் வரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம். ஒரு இசை குடும்பம் நடத்துகிற ஒரு விழா, அதில் சாரை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. முதன் முறையாக இந்தியாவிலேயே சவுத் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை கிராமி அவார்டு வாங்கி உலகத்தில் இருக்கிற அத்தனை இசை கலைஞர்களையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு மாமேதை அவர். ஸோ அவருடைய சன்னு மியூசிக்னா சொல்லவே வேணும். அவருடைய முதல் படம் வெண்ணிலா கபடி குழுவிலே அழகான பாடல்களை, ரொம்ப மனதை மயக்கும் பாடல்களை அவர் இசையமைத்திருந்தார். அப்புறம் தொடர்ந்து நிறைய படம், துரோகி, குள்ளநரி கூட்டம், இப்போ
அவரே தயாரிப்பு இறங்கி வந்து ஒரு படம் பண்ணுறதுக்காக அவர் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிந்த நண்பர் சகோதரர் சரவணன் அவர்களை வைத்து நானே படம் தயாரிக்கிறேன் சார்ன்னு அந்த பட விழாவிற்கும் நான் சென்றிருந்தேன்.